Hello students, NCERT Max 6th Standard Whole Number 2nd Chapter la Exercise 2.2 la Question Number 6 in the video la paakalam. Enna ketirukanga parunga. A vendor supplies 32 liters of milk to a hotel in the morning and 68 liters of milk in the evening. If the milk costs rupees 45 per liter, how much money is due to the vendor per day? நம்ம லாஸ்ட் வீடியோவில் க்வெஸ்சன் நம்பர் 5 பார்த்தோம். அதே ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன கேட்டிருந்தாங்களோ அதே சம்ஸ் தான் இந்த சமம். அங்கே பெட்ரோல் கேட்டிருந்தாங்க, இங்கே மில்க் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், மார்னிங் வந்து ஒரு வெண்டார் பார்த்திங்கன்னா 32 liters ஆஃப் மில்க் வந்து ஒரு ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுறாராம். ஈவினிங் 68 liters ஆஃப் மில்க் வந்து சப்ளை பண்ணுறாங்களாம். அதில் காஸ்ட் ஆஃப் பெர் லிட்டர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மில்கோடது ரூபீஸ் 45 சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக அவர் வந்து எவ்வளோ டியூ வச்சுருப்பாங்க பெர் டேக் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மார்னிங் எவ்வளோ சப்ளை பண்ணாங்களோ அதால் 45 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஈவினிங் சப்ளை பண்ண அந்த மில்கோட லிட்டர்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியும் ஆன்சர் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மார்னிங்கும் ஈவினிங்கும் டோட்டலாக எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து மில்க் அவர் வந்து சப்ளை பண்ணியிருக்கோ அதை ஆட் பண்ணிட்டு அந்த வரக்கூடிய வேல்யூ கூட 45 நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எப்படி வேணால் இந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சப்ளை ஆஃப் மில்க் இன் த மார்னிங் 32 liters, சப்ளை ஆஃப் மில்க் இன் த ஈவினிங் 68 liters, காஸ்ட் ஆஃப் 1 liter ஆஃப் மில்க் ரூபீஸ் 45, மணி டியூ டு த வெண்டார் பெர் டே. பெர் டேக்கு அவர் எவ்வளோ டியூ வச்சுருப்பார் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் மில்க் இன் த மார்னிங், காஸ்ட் ஆஃப் மில்க் இந்த மார்னிங் எவ்வளோ லிட்டர் அவர் கொடுத்துருக்காங்க? 32 liter கொடுத்துருக்காங்க. 45 rupees காஸ்ட் ஆஃப் 1 liter. ஸோ 45 32 மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் மில்க் இன் த ஈவினிங், 45 68, ஏன்னா 68 liter ஈவினிங் வந்து சப்ளை பண்ணுறாங்க. 45 68 நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி கேட்கலை, இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஏ இன்ட்டு பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி பிளஸ் ஏ இன்ட்டு சி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறாங்க. 45 காஸ்ட் ஆஃப் 1 liter ஆஃப் மில்கோட வேல்யூ இல்லையா? ஸோ இந்த 45 32 liter 68 liters நம்ம ஆட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ பாருங்கள், ஏ இன்ட்டு பி பிளஸ் சி அப்படின்னா ஏ இன்ட்டு பி, 45 x 32 பிளஸ் 45 x 68, இதை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் இதை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும். வரக்கூடிய ஆன்சர் தான் மணி டியூ டு த வெண்டார் பெர் டே. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கள். 32 x 68, 8 + 2 = 10, 0 = 1, 6 + 3 = 9, 9 + 1 = 10, ஸோ 100. 45 × 100, 100 × 45 மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு 0 அப்படியே எடுத்து எழுதல இல்லையா? ஸோ 45 × 100 இஸ் ஈக்குவல் டு ரூபீஸ் 4500. ஓகேங்களா? மணி டியூ டு த வெண்டார் பெர் டே கேட்டிருந்தாங்க. பெர் டே அவங்க எவ்வளோ டியூ வச்சுருக்காங்க? ரூபீஸ் 4500. இப்படி ஆன்சர் மல்டிப்ளை பண்ணியும் கொடுக்கலாம். இங்கே 45 × 32 மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் 45 × 68 மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் அந்த வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.